வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்லைனில் எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம 1 ரூபாய் கூட போடாமல் எப்படி ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம். இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுல இதில் வந்து நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ண போகிறோம். நாம் இப்போ ஏர்ன் பண்ணக்கூடிய கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் ஃபியூச்சரில் இதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் நிறைய காயின்ஸை பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின், எத்தீரியம், ட்ரான் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் இதோடைய ஸ்டேஜ், அதாவது பிட்காயின் 2010 பார்க்கும்போது 5000 4000 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அதோடைய ஆரம்பத்தில். இப்போ வந்து 42 லட்சம் இன்றைக்கி போயிட்டு இருக்குது. ட்ரானோட வேல்யூ 0.0000 சம்திங் தான் இருந்தது, 1 சம்திங் தான் இருந்தது லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோராக. இப்போ அதோடைய வேல்யூ வந்து 8 ரூபா 15 ரூபாய்க்கு தொட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிரிப்டோ கரன்சியை வந்து, அதாவது நம்ம ஸ்மால் மைனிங்கில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக ஏர்ன் பண்ணி வைக்கிற கிரிப்டோ கரன்சி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு நல்ல க்ரோத்தாக இருக்கும். இது ஒரு பார்ட் டைம் ஜாப் தான், இது வந்து ஃபுல் டைம் ஜாப் மாதிரிலாம் பண்ண முடியாது. நம்ம இதில் ஒர்க் பண்ணி சேவ் பண்ணுற கிரிப்டோ கரன்சி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஓகே, இதில் என்ன ஒர்க்குனா ஜஸ்ட்டு டைப்பிங் ஜாப் ப்ளஸ் கேப்சா என்ட்ரி ஜாப் அந்த மாதிரி ஜாப் தான் இருக்கும். நம்முடைய மினிமம் விட்ரா வந்து 1 சென்ட் தான் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்குங்க, ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய பாஸ்வேர்டு, ரிப்பீட்டட் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. கேப்சா கம்ப்ளீட் பண்ணிட்டு சைன் அப் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நாம் சைன் அப் பண்ணலாம். ஓகே, இப்போ சைன் அப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஒர்க்கு எங்கே இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணால் நமக்கு எவ்வளோ காயின்ஸ் வருதுன்னு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் எந்த பேலன்ஸும் இல்லை, அவைலபிளும் 0 USD தான் இருக்குது. இப்போ இங்கே சைடில் இருக்குது பாருங்கள், 3 காசர் இதை கிளிக் பண்ணுவோம். பாருங்கள் டேஷ்போர்ட் ரெஃபரல், நம்ம யாராவது ரெஃபர் பண்ணால் அவங்க ஏர்ன் பண்ணுறது வந்து 10% வரைக்கும் நம்ம கமிஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு இது ஒரு நல்ல ஆப்ஷன், 10% கொடுக்குறாங்க கமிஷன். அடுத்து வந்து ஆஃபர் வால், இதில் ஒர்க் பண்ணலாம். அடுத்து பெய்டு ஆட்ஸ், ஷார்ட் லிங்க்கு, ஆட்டோ ஃபேக்கெட்டு, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஆஃபர் வால்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், ஆல்ரெடி நிறைய வெப்சைட்லேருந்து ஆஃபர் வால்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நான் சின்ன டெமோ காட்டுறேன் ஆஃபர் வால்லாம் என்னென்னு. ஜஸ்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது தான் இங்கே பாருங்கள், வேன்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து சர்வே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த சர்வே போய் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் போதும், நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? ஓகே, ஆஃபர் வால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சர்வே இப்போ நான் இதில் லைவாக டெமோ பண்ணி காட்டணும், ரொம்ப டைம் பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டு இருக்கும், பார்க்கறதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம அடுத்த ஒர்க்கை, நம்ம சிம்பிளாக இருக்கிற ஒர்க்கை பார்க்கலாங்க. பாருங்கள், அடுத்து வந்து பெய்டு ஆட்ஸ். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 ஆட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் இதை நாம் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆடை ஃபஸ்ட்டு ஏடிஎம் ஜாயின் அண்ட் ஆட் ஆடை விசிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள் டைம் போயிட்டுருக்கு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ஒர்க்கு. ஒர்க்கு முடிஞ்ச நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேப்சா ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம டைப் பண்ணணும், அவ்வளோதான். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோன்னே நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும். ஓகே, கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ வெரிஃபை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு பாருங்கள் பேலன்ஸ் பாருங்கள் ஆட் ஆகிருக்கு, 0.002 சென்ட் ஆட் ஆகிருக்கு USD டாலர். இது மாதிரி பெய்டு ஆட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 14 ஒர்க்கு கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு டோட்டல் ரிவார்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், 0.002 சென்ட் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். அடுத்து பார்க்கலாம் அடுத்த ஒர்க் என்ன இருக்குன்னு இதில். இப்போ அடுத்து வந்து ஷார்ட் லிங்க்ஸ். இந்த ஷார்ட் லிங்க்ஸ் வந்து இதில் சிம்பிளாக இருக்கணும், நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், நம்ம ஷார்ட் லிங்க் போனால் நமக்கு நிறைய ஆட்ஸ் வரும். சில வெப்சைட்டில் ஆட் வர வெப்சைட்டும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் வந்து நாம் ஒரு நாளைக்கு 4 சென்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் இதில் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய மொத்தம் 54 லிங்க்ஸ் இருக்குது, 54 லிங்க்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 சென்ட்டு. ஒரு சென்ட்டோடைய வேல்யூ எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், இந்தியன் வேல்யூ படி 1 சென்ட் = 70 பைஸ். ஸோ இந்தியன் வேல்யூ படி 4 சென்ட்டு வந்து ஒரு 3 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஐ எம் நாட் எ ரோபோட்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதில் வந்து பைசைக்கிள் கேட்டிருக்காங்க, நம்ம பைசைக்கிள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து டிராஃபிக் லைட்டு. ஓகே, வெரிஃபை பண்ணிட்டு நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து ஆட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ஆட்ஸ் நாம் கொடுக்கறது வேறு, ஆனால் ஆட்ஸ் நிறைய வருது. இந்த ஷார்ட் லிங்க் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை இந்த வெப்சைட்டில் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, 4-5 times ஆட் ஆகுது. அதுக்கப்புறமா தான் ஆட் வந்துகிட்டே இருக்குது, அதுக்கப்புறமா தான் இந்த லிங்க்கே போகுது. ஸோ ஷார்ட் லிங்க்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சால் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஷார்ட் லிங்க் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்லாதனால நம்ம அடுத்த ஒர்க் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆட்டோ ஃபேக்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ ஃபேக்கட்டில் வந்து நமக்கு எனர்ஜி இல்லை இதில். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எனர்ஜி ஒர்க், நமக்கு இதில் எனர்ஜி ஃபில் ஆகணும். நம்ம வந்து ஷார்ட் லிங்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஷார்ட் லிங்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து 540 எனர்ஜி அவைலபிள் கிடைக்குது. அடுத்து வந்து ஓகே, இப்போ அடுத்த ஆப்ஷன் ரெடி டு கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் கூட நம்ம என் பண்ணலாம். இதில் நம்ம எப்படி என் பண்ணதுன்னு பார்ப்பாங்க. ரெடி டு கிளைமை கிளிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெடி டு கிளைமை கிளிக் பண்ணி ஆச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆன்டிபோட் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஆன்டிபோட் ஆர்டர் ஃபாலோயிங் ஆர்டர் நம்பர்ஸ் வந்து 5, 6, 4 இருக்குது. இங்கே மேலே 3+3 = 6 தெரிஞ்சோம் நமக்கு. இப்போ வந்து 9-4 = 5 வந்துடுச்சு. அடுத்து வந்து 3+3 = 6. அடுத்து வந்து 4 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 3+1 = 4. ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடும். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். டைப் பண்ணிக்கலாம் இதில் இருக்க டெக்ஸ்ட் அப்படியே நாம். ஓகே, டெக்ஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு கரெக்டாக. இப்போ வந்து கலெக்ட் ரிவார்டை கொடுப்போம். ஓகே, இதில் பாருங்கள் நமக்கு 0.0006 USD கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒர்க்கை நெக்ஸ்ட்டு வந்து 5 minutes சாப்டர் வரும். ஒரு நாளைக்கு வந்து 75 ஒர்க்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ மணி எர்னிங்ஸுக்கு நாம் என்னென்ன எர்ன் காயின்ஸுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு பார்த்தோம். ரெடி டு கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆஃபர் வால்ஸ் இருக்குது, பெய்ட் ஆட்ஸ் இருக்குது, ஷார்ட் லிங்க்கு, அடுத்து ஆட்டோ ஃபேக்டருக்கு இருக்குது. அடுத்து வந்து கேம்ஸும் கொடுத்துருக்காங்க, டைஸு லாட்டரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நாம் எப்படி இதில் விட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விட்ரா பண்ணுறது டேஷ்போர்ட் போய்க்கலாம். டேஷ்போர்ட் போயிட்டோம். இப்போ இங்கே வந்து இங்கே பாருங்கள், விட்ராவல்னுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தால் நாம் வந்து ஃபேக்கட் பே அக்கௌண்ட்டில் தான் நம்ம விட்ரா பண்ண முடியும். நமக்கு வந்து என்ன அக்கௌண்ட், அதாவது என்ன காயின் வேணுமோ அந்த காயின் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 காயின் கொடுத்துருக்காங்க, பிட்காயின் ஃபேக்கட் பே, டெட்டார் ஃபேக்கட் பே. பிட்காயின் வேல்யூ இதிலே கொடுத்துருக்காங்க, 1 Bitcoin = 54,927 USD கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 Tether coin = 1 USD கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த காயின் வேணுமோ அந்த காயினை செலக்ட் பண்ணிக்கங்க. கரன்சியாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் இங்கே டெபாசிட் அட்ரஸ், அதாவது ஃபேக்கட் பே வந்து டெபாசிட் அட்ரஸை எடுத்து கொடுத்துங்க. இங்கே கொடுத்துட்டு நீங்கள் விட்ரா கொடுத்தோடனே உங்களுக்கு விட்ரா ஆகிடும். மினிமம் உங்களுக்கு வந்து 1 cent தேவைப்படும், அப்போ தான் விட்ரா ஆகும். என்கிட்ட இப்போ 1 cent இல்லை. ஸோ நீங்கள் 1 cent நீங்கள் ரீச் ஆனோடனே நீங்கள் ஈஸியாக விட்ரா கொடுத்துக்கலாம். உங்களோட ஃபேக்ட் பே அக்கௌண்ட்டுக்கு அது டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன வெப்சைட்டில் நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது. இப்போ நம்ம இந்த காயின்ஸை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால சின்ன சின்ன டைம் கிடைக்குது நமக்கு. எப்போ இப்போ சின்ன டைம் கிடைக்குதோ அந்த டைமில் இந்த சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாம் நாம் குட்டி குட்டியாக என் பண்ணி வைக்கிறோம். நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இல்லைன்னா நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கிற மாதிரி காயின்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது. அதுவும் நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் தான் சேவ் பண்ணுறோம். நம்ம வந்து காசு எல்லாம் இதில் கட்டி எதுவும் வாங்குறது இல்லை. ஜஸ்ட்டு நாம் வந்து ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணுற காயின்ஸை நம்முடைய அக்கௌண்ட்டில் நாம் சேஃபாக சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.